ஒரு நாலஞ்சு நாள் மாத விளக்கு அப்புறம் ஒரு கட்டி வந்து நம்ம மார்பகத்தில் ஃபீல் பண்ணோன்னா அது வந்து உடனே டாக்டர் அணுகிறது பெட்டர் தாய்மை அடைவதை ரொம்ப தள்ளி போடுறது அதை காதாக கொஞ்சம் ஏ ஏழியராக ப்ரெக்னென்சி சில்ட்ரன்லாம் இருந்தால் லெஸ் சான்சஸ் அப்புறம் குழந்தையே பெற்றுக்காமல் இருக்குது அதுவும் அதுக்கும் அதிகமாக தான் வந்து நாட்டு வீட்டுக்கு வண்டி இல்லை நாட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து முக்கியமான ஆட்கள் அவங்க இல்லைன்னா எதுவுமே நடக்காது என் பேர் டாக்டர் சங்கரன் நாராயணன் நான் வந்து மார்பக நோய்கள் பற்றிய ஒரே தொழிலில் வந்து இருபது வருஷமாக வேலை பார்த்துட்ருக்கேன் புற்றுநோய் மட்டுமல்லாமல் நார்மல் இப்போ பிரஸ்ட்டில் வர ப்ராப்ளம்ஸ் அத்தனையும் சால்வ் பண்ணுற ஒரு சர்ஜனை ஒர்க் இருக்கேன் முதல்ல நான் வந்து ஸ்டான்லி மருத்துவமனையில் தான் என்னுடைய எம்பிபிஎஸ் முடித்தேன் எம்எஸ் வந்து தஞ்சாவூரில் முடித்தேன் எஃப்ஆர்சிஎஸ் வந்து யூகேயில் பண்ணேன் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமாக வந்து பிரஸ்ட் டிசீஸஸ் ஒண்டி மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு ஒரு வருஷத்துக்கு அறநூற்றம்பது பிரஸ்ட் கேன்சர் வந்து யூகேயில வந்து பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் தொடர்ந்து இந்தியாவில் எதாவது பண்ணணும்னு நினச்சபோது இப்போ காவேரியில் ஒரு வாய்ப்பு வந்ததுனால இப்போ காவேரி ஹாஸ்பிட்டலில் சேர்ந்துருக்கேன் இங்கே இங்கே வந்து நாங்கள் ஒரு ஒரு டீமாக ஒர்க் பண்ணுறோம் இது வந்து பிரஸ்ட் டிசீஸஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு தனி ஒரு ஆளால் எல்லாத்தையும் ட்ரீட் பண்ண முடியாது ஒரு 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 கூட்டு இது வேணும் அது வந்து இங்கே வந்து எல்லாம் இருக்காங்க நான் மெயினாக வந்து சர்ஜரி பண்ணுறேன் மார்பக புற்றுநோய்க்குள்ள அறிகுறிகள் ஒன்று வந்து கட்டி அதாவது நார்மலாக ஃபீல் பண்ணாமல் ஒரு நாலஞ்சு நாள் மாத விளக்குகள் அப்புறம் ஒரு கட்டி வந்து நம்ம மார்பகத்தில் ஃபீல் பண்ணோன்னா அது வந்து உடனே டாக்டர் அணுகிறது பெட்டர் ரெண்டாவது வந்து ரெண்டு மார்பங்களுக்கு இடையில் ஏதாவது வித்தியாசம் வர ஆரம்பிச்சிதுன்னா அப்புறம் வந்து முளைப்பாலில் வந்து ஏதாவது ப்ளட் வர்றது அதில் ஏதாவது ஒரு அழுத்தம் இருக்கிறது இல்லை அது முளைப்பால் வந்து உள்ளே போயிடுறது நெப்பில் வந்து ரிட்ராக்ட் ஆகி உள்ளே போகிறது இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தாலும் டாக்டர் சார் அணுகிறது பெட்டர் அதை தவிர மார்போக்கு சம் சம்டைம்ஸ் ரொம்ப வந்து அக்குல்லையும் வர சான்ஸ் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய லிம்ஃப் நோட்ஸ்லேயும் அஃபெக்ட் ஆக சான்ஸ் இருக்குது அதனால் அங்கே எதுவும் கட்டி வந்தாலும் நீங்கள் டாக்டர் வந்து கட்டாயம் பார்க்கணும் முன்னாடி இது வந்து ஒரு மேற்கித்திய வியாதியாக இருந்தது இப்போ வந்து இது உண உலக அளவில் வந்து அதிகமான அதிகமான அளவில் ஏற்படுது எப்படின்னா எவ்ரி மூணு நிமிஷத்துக்கு ஒருத்தருக்கு பிரஸ்ட் கேன்சர் இருக்குது இந்தியாவில் வந்து ஒரு லட்சத்து ஐம்பதனாயிரம் பேருக்கு ஒரு வருஷத்துக்கு பிரஸ்ட் கேன்சர் வருது அதனால் ரொம்ப பெரிய விஷயம் இது இதுக்கு இதுக்கு காரணம்னு பார்த்தா எக்ஸாக்டாக யாருக்கும் தெரியாது எதனால் ஒருத்தருக்கு வருது அப்படின்றத கண்டுபிடிக்க முடியாது ரொம்ப ஃபிட்டாக இருக்கிறவங்களுக்கும் வருது ஃபிட் இல்லாதவங்களுக்கும் வருது பட் முக்கியமான விஷயங்கள் என்னென்னா இப்போ வந்து சமுதாய அழுத்தம் அது வேலை பார்க்குறது அதனால வந்து கொஞ்சம் குழந்தை குழந்த பிறக்கறதெல்லாம் டிலே பண்ணுறது அது வந்து முக்கியமான ஒரு காரணம் ரெண்டாவது வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரி நம்ம வந்து முன்னாடி யாராவது அம்மா அதை அத்தை அது மாதிரி தாத்தா பா பாட்டி அது மாதிரி யாருக்கா இருக்கும்போது அது அது வர்றதுனாலையும் காரணங்கள் இருக்கலாம் இதெல்லாம் வந்து சில விஷயங்களை வந்து நம்மளால் மாற்ற முடியாது அந்த ஜெனடிக்காக வரதை வந்து நம்மளால் மாற்ற முடியாது ஆனால் மாற்றக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது அதில் முக்கியமான விஷயம் வந்து வெயிட் வெயிட் கெயின் அதாவது ஒபிசிட்டின்ற உடல் உடல் பருமன் நிறைய இருந்தால் பிரெஸ்ட் கேன்சர் வர அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி இது தாய்மை அடைவதை பார்த்து ரொம்ப தள்ளி போடுறதுலேயும் அதனால் அதனாலையும் வரலாம் குழந்தையும் பெற்றுக்காமல் இருந்தாலும் வரலாம் இந்த மூணு வந்து இம்பார்ட்டன்ட் காஸ் ஆல்கஹால் குடிக்கிறதுனாலையும் வரலாம் அப்புறம் வந்து ஸ்மோக்கிங் வந்து நேரக்டாக ரிலேஷன் கிடையாது அப் அப்புறம் வந்து ஹார்மோன் டேப்லெட்ஸ் ஏதாவது சாப்பிட்றது அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அதிகமாக வர வாய்ப்புகள் இருக்குது இப்போ குழந்தையும் பிறகு நான் சொன்னேன் குழந்தையும் பிறக்காதவங்களுக்கு அதிகமாக புற்றுநோய் வருது அதே மாதிரி தாய்ப்பால் கொடுக்காதவங்களுக்கு அதிகமாக புற்றுநோய் வர வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது வந்து தாய்ப்பால் கொடுத்தவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு ஆறு மாதம் மினிமம் கொடுத்தவங்களுக்கு வந்து மார்பக புற்றுநோய் வரதுக்கு சான்ஸ் கம்மி இது வந்து ஒரு ஜென்ரல் இது இது சில விஷயங்களை வந்து எதை அப்படியே ஃபாலோ பண்ணாது என்னன்னா நம்ம வியாதின்றது வந்து புக் படிச்சுட்டு வரதில்லை அதான் அது எப்படி வரும்னு யாருக்கு தெரியாது பட் இதெல்லாம் ஒரு காமன் திங்ஸ் என்னென்னா தாய்ப்பால் கொடுத்தா ப்ரெஸ்ட் கேன்சரை ப்ரொடெக்ட் பண்ணும் அதிகமான இடை இருக்கும்போது அதிகமாக ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் வந்து பாடியில் சுரக்கும் அந்த மாதிரி அதிகமான ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் சுரக்கும்போது பிரெஸ்ட் கேன்சர் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் வந்துடுது அதனால் உடல் பருமனை வந்து வந்து டைரெக்ட்லி லிங்க்டு அதை குறைச்சாலே வந்து பிரஸ்ட் கேன்சர் குறைய வந்து வாய்ப்பு இருக்குது எந்த வயசில் வேணால் வரலாம் ஆனால் வந்து முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இந்தியாவில் வந்து அதிகமாக வருது இப்போ மேற்கத்திய நாடுகள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூஎஸ்ஏ அமெரிக்கா யூகே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐம்பது வயசுக்கு அதிகமாக இருக்கவங்களுக்கு தான் பிரெஸ்ட் கேன்சர் வருது ஆனால் இந்தியாலையும் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் ஒண்டி முப்பத்தஞ்சி நாற்பது வயசு ஒரு பதினஞ்சு வயசு கம்மியாகவே அவங்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் வந்துடுது அதுக்கு காரணங்கள் க சரியாக தெரியல ஆனால் இது வந்து ரொம்ப அக்ரெஸிவாகவும் இருக்குது அவங்களுக்கெல்லாம் மாத விட முடிகிறதுக்கு முன்னாடியே வர்றதுனால அவுட்கம்மும் ரொம்ப போராக இருக்குது அதாவது முக்கியமாக வந்து வராமல் தடுக்கிறதுன்றது நான் உங்கள்கிட்ட சொன்ன அந்த ரெண்டு விஷயங்கள் இருக்குது சில விஷயங்கள தடுக்க முடியாது அது நம்ம ஜீனில் இருக்கிறது அதெல்லாம் தடுக்க முடியாது பட் தடுக்கக்கூடிய விஷயங்கள் லைக் நான் சொன்ன மாதிரி உடல் பருமனை குறைக்கிறது தாய்மை அடைவதை ரொம்ப தள்ளி போடுறது அதுக்காக அதாவது கொஞ்சம் ஏ ஏர்லியராக ப்ரெக்னன்சி சில்ட்ரன்லாம் இருந்தால் லெஸ் சான்ஸஸ்ஸு அப்புறம் குழந்தையே பெற்றுக்காமல் இருக்கிறது அதுவும் அதுக்கும் அதிகமான சான்ஸஸ் இதெல்லாம் வந்து மாடிஃபைபிள் ரிஸ்க்னு சொல்லுவாங்க அதாவது இதெல்லாம் குறைச்சா நம்மளுக்கு சான்சஸ் குறை குறைவு கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கிறது ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணுறது அதெல்லாம் கூட ஹெல்ப் பண்ணும் அப்புறம் ஹார்மோனல் டேப்லெட்ஸை பாசிபிள் அவாய்ட் பண்ணுறது பெட்டர் இது வந்து ப்ரிவென்ஷன் முக்கியமான விஷயம் என்னென்னா ஏர்லி டயக்னோஸிஸ் பெட்டர் க்யூர் அதாவது சீக்கிரமாக பிர பிரஸ்ட் கேன்சர் கண்டுபிடிச்சோன்னா ஆல்மோஸ்ட் க்யூர் பண்ணிடலாம் இது மற்ற கேன்சர்கள் மாதிரி கிடையாது இப்போ கனயத்தில் வரதோ இல்லை லங்கில் வர கேன்சரில் முக்காவசி டைமில் வந்து அதுக்கு ஒரு முழுமையான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணுறதுக்கு வந்து சான்சஸ் கம்மி அதை கண்டுபிடிக்கிறதுக்கே கொஞ்சம் டிலே ஆகிடும் இப்போ வந்து பிரஸ்ட் கேன்சர் வந்து ரொம்ப ஒரு சர்ஃபேஸில் இருக்க விஷயன்றதுனால ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் கண்டுபிடிச்சா ஈஸியாக ட்ரீட் பண்ணலாம் ட்ரீட் பண்ணால் க்யூரே பண்ணலாம் சின்ன கட்டியாக வந்தால் அதிக அதிக வாய்ப்புகள் கம்ப்ளீட்டாக அதை குணப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இப்போ வந்து இந்தியாவில் வந்து ஒரு ஐம்பது அதாவது ரெண்டு பேர் கேன்சர்னால் ஒருத்தர் வந்து ரொம்ப லேட்டாக வராங்க லேட்டாக வரும்போது அதை க்யூர் பண்ண முடியாமல் போகுது இப்போ வெஸ்ட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே எழுபது எண்பது பர்சன்ட் வந்து ஒன் சென்டிமீட்டருக்கு அதாவது ஒரு சென்டிமீட்டர் கம்மியாக வரும்போது ஆல்மோஸ்ட் நார்மலாக அவங்க வாழ்க்கை கண்டினியூ பண்ணுறாங்க ஆஃப்டர் கேன்சர் ட்ரீட்மெண்ட் அதனால் இது ரொம்ப நல்ல கேன்சர் இது கேன்சர் வரக்கூடாது ஆனால் கேன்சர் வந்தாலும் இது ஒரு நல்ல கேன்சர் ஈஸியாக ட்ரீட் பண்ணலாம் நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது ரொம்ப பாடியை அஃபெக்ட் பண்ணாமல் ட்ரீட்மெண்ட்களும் இருக்குது அதனால் வந்து அந்த அந்த ஸ்டேஜஸில் வந்து ஏர்லி ஸ்டேஜஸில் கண்டுபிடிச்சோன்னா அது வந்து லிம்ஃப் நோட்லையோ அக்குள்ளேயோ அது ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சோம்னா ஈஸியாக க்யூர் பண்ணிடலாம் இந்த வாட்ஸ்அப் படித்து டாக்டரே ப்ரொஃபஸர் ஆடுறதில் ஒரு பிரயோஜனம் கிடையாது ஏன்னா அதையே ட்ரீட் பண்ண டாக்டர்கிட்ட ஃபஸ்ட்டு போகிறது பெட்டர் நீங்கள் வந்து உங்களுக்கு மா மார்பத்தில் கட்டியிருந்தனா ஒரு தேர்ட்டி டு ஃபா ஃபார்ட்டி பர்சன்ட் அதாவது முப்பது டு நாற்பது சதவீதம் நார்மலான கட்டியாக கூட இருக்கலாம் நார்மலாக கூட இருக்கலாம் ஸோ உடனே கட்டி வந்தால் உடனே பயந்து போய் அது கேன்சராக தான் இருக்குதுன்னு நினைக்கக்கூடாது அதே நேரத்தில் கட்டி வந்தால் அது நார்மலாக தான் இருக்கும்னு நினச்சி உக்காந்துருக்க கூடாது அதனால் ஒரு டாக்டரை போய் அணுகி அதுக்குள்ளே டெஸ்ட்டுகளை பண்ணி அது கேன்சர் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிக்கிறது பெட்டர் ஏன்னா அது கேன்சராக இருந்தால் அது சீக்கிரமாக ஃபஸ்ட்டு ட்ரீட் பண்ணிக்கலாம் அதனால் வந்து கட்டி வந்ததுன்னா ஃபஸ்ட்டு டாக்டர்கிட்ட போகிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு சரியான ஒரு டயக்னோசிஸ் பண்ணாமல் மா வெறும் டேப்லெட்டால் இந்த கட்டிகளை கு குணப்படுத்த முடியாது அப்படி சமயத்தில் அது குணப்படுத்ததாக ஆனாலும் கூட அது ப்ராப்ளம் கேன்சராக இருந்திருக்காது முதல்ல அது கேன்சர்னு ப்ரூவ் பண்ணணும் அதுக்குள்ளே டெஸ்ட்டுக்களை பண்ணணும் அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்து பண்ணோன்னா அது வந்து ஈஸியாக க்யூர் பண்ண கையில் வந்து இன்சைட் ஆஃப் த ஹேண்டு நம்ம வந்து பேட் ஆஃப் த ஹேண்டில் வந்து எக்ஸாம் பண்ணணும் எப்போ பெஸ்ட் பீரியட் அப்படின்னா ஏழு நாட்கள் மாதவிடாய் ஆரம்பித்த நிலையில் ஏழு நாட்கள் கழித்து பண்ணால் அப்போ தான் வந்து மார்பகம் குயட்டாக இருக்கும் அது எந்த விதமான ஹார்மோனல் ஆக்டிவிட்டியும் இல்லாமல் இருக்கும் அந்த நேரத்தில் பண்ணால் இருக்கிற கட்டி வந்து ஈஸியாக தென்படும் ரெண்டாவது வந்து நான் சொன்ன மாதிரி எல்லா தடவையும் அது வந்து உடனே டக்குன்னு ஃபீல் பண்ண முடியாது ரெகுலராக ஒவ்வொரு மாதம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அது உங்களுக்கு அது டிஃப்ரெண்ட்டாக தெரியுமோ உடனே உங்களுக்கு இது நம்மளுக்கு இந்த தடவை டிஃப்ரெண்ட்டு இன்னொரு முக்கியமான விஷயத்தில் என்னென்னா பெயின் மார்பக வழிக்கும் மார்பக புற்றுநோய்க்கும் சம்மந்தம் கிடையாது ஆக்சுவலாக வழியோட புற்றுநோய் வராது புற்றுநோய் வழி இல்லாத கட்டியாக தான் வரும் விஷயம் ஸோ அதனால் வந்து இக்னோர் பண்ணக்கூடாது வழி இல்லை நம்மளுக்கு சும்மா தான் சரியாக சரியாப்படும் ஆக்சுவலாக வழியோடு வரும்போது இட்ஸ் பெட்டர் அது வந்து வேறு ஏதாவது ஹார்மோன் ஆக்டிவிட்டி அது அது எதுவும் கட்டி கட்டி வந்து வழி இல்லைன்னா முதல்ல டாக்டர் ட்ரெஸ் ஸ்டைட்டாக போயிடுறது பெட்டர் சீக்கிரமாக போய் டாக்டர் பார்த்து அதுக்குள்ளே தகுந்த சிகிச்சைகளை எடுத்தால் ஈஸியாக குணப்படுத்தக்கூடிய ஒரு வியாதி நீங்கள் டயாபெட்டிஸை கூட க்யூர் பண்ண முடியாது ப்ளஸ் கேன்சரை க்யூர் பண்ணிடலாம் நீங்கள் ஆனால் கொஞ்சம் சீக்கிரமாக போகணும் அது வளர விட்டு அது ரெண்டுலேருந்து அது நாலு சென்டிமீட்டர் ஆகி அது வந்து வேறு இடங்களுக்கு பரவ பரவ பரவிட்டுச்சின்னா அதுக்கப்புறம் அதை க்யூர் பண்ணுறது கஷ்டம் அதுக்கு வந்து வேரியஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது இப்போ வந்து ஆப்ரேஷன் பண்ணலாம் டேப்லெட் கொடுக்கலாம் காம்பினேஷனாக கீமோ தெரப்பி கொடுக்கலாம் ரேடியோ தெரப்பி கொடுக்கலாம் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் இருக்குது எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று ஆட் பண்ணிக்கிட்டே போவோம் உங்கள் சர்வைவலை அதனால் முதல் சீக்கிரம் வந்துவிட்டால் எல்லா ட்ரீட்மெண்ட்டாக கொடுக்கலாம் ஒரு ட்ரீட்மெண்ட் ஒன்றும் கொடுத்து எதையும் சரி பண்ண முடியாது பிரஸ்ட் கேன்சரில் பலவித ட்ரீட்மெண்ட்கள் தேவைப்படும் ஆனால் எல்லாமே ஒரு ஆறு மாதம் அந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்ததுக்கப்புறம் நார்மல் லைஃபுக்கு திரும்பி போயிடலாம் பிரஸ்ட் கேன்சர்னு இல்லை எனி கேன்சர் எனி டிசீஸ் ஃபேமிலி வந்து டிஸ்ட்ரெஸ் ஆகிடுவாங்க இது வந்து இப்போ ஒரு முப்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசுக்குள்ளே வர்றதுனால அதிகமாக வர்றதுனால அந்த டிஸ்ட்ரெஸ் இன்னும் அதிகமாகிடுனா அப்போ தான் வந்து குழந்தைங்கள்லாம் சின்ன வயசில் இருப்பாங்க எல்லாம் அதனால் அதை வந்து ஏழியரை இக்னோர் பண்ணாமல் சீக்கிரமாக டாக்டர்கிட்ட போனால் எல்லோரும் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டை கொடுத்தா டெஃபினட்டாக இதை வந்து ட்ரீட் பண்ணலாம் இதை வந்து மறைக்கக்கூடிய ஒரு பெரிய வியாதியும் கிடையாது இது எல்லாருக்கும் ஒரு டயபெட்டிஸ் ஒரு பிளட் ப்ரெஷர் இருக்கிற மாதிரி இது நம்மளுக்கு வந்துருக்குன்னா அதை வந்து ட்ரீட் பண்ணிக்கணும் இதை மறைச்சி வச்சு பண்ணுறது தான் கடைசியில் விளைவுகள் வந்து எதிர் எதிர்மறையாக போயிடும் ஆரம்பத்துலேயே இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு சீக்கிரமாக போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது பெட்டர் பெண்கள் தான் வந்து நாட்டை வீட்டுக்கு வண்டி இல்லை நாட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து முக்கியமான ஆட்கள் அவங்க இல்லைன்னா எதுவுமே நடக்காது போத் ஃபைனான்ஷியலி ஹெல்த் வைஸ் எல்லாத்துக்கும் அதனால் ஆனால் அவங்க நல்லா இருந்தால் தான் மற்றவங்க நல்லா இருப்பாங்க அதனால் அவங்க வந்து அவங்கள காப்பாற்றிக்கணும் ஃபஸ்ட்டு அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இப்போ பிரஸ்ட் கேன்சர் வந்து காமனஸ்ட் கேன்சர் இன் இந்தியா முன்னாடி வந்து செர்விக்ஸ் கேன்சர்லாம் இருந்தது பிரஸ்ட் கேன்சர் வந்து காமனஸ்ட் கேன்சர் இன் இந்தியா அது வந்து ஏர்லியராக டயக்னோஸ் பண்ணால் நல்லா ட்ரீட் பண்ண முடியும் நீங்கள் நல்லா இருந்தால் தான் மற்றவங்கள பார்த்துக்க முடியும் அதனால் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கவங்கலாம் கட்டாயம் சுய பரிசோதனை பண்ணிக்கணும் அது வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இதில் யூடியூப்பு அதில் எல்லாம் கிருக்கு நீங்கள் அதை பார்த்து எப்படி எக்ஸாமின் பண்ணுறதுக்கு இல்லை ஒரு உங்கள் டாக்டர் உங்கள் ஜென்ரல் ப்ராக்டிஷனர் டாக்டரை பார்க்கும்போது எப்படி பிரஸ்ட்டை எக்ஸாமின் பண்ணுறதுன்றதை கற்றுக்கங்க இது வந்து ரொம்ப நாளைக்கு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அதிகமான கேன்சர் வந்து வந்து பிரஸ்ட்டில் இப்போ வந்து தற்காலத்தில் ஏற்பட்டுருக்கு உலகத்துலேயும் இப்போ அதிகமான கேன்சர் வந்து மகிழருக்கு வந்து இது இப்போ மற்ற ஊரில் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ ஐம்பது வயசுக்கு மேலே இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க வந்து எக்ஸ்ரே ஆஃப் த ப்ரெஸ்ட் மேமோகிராம் பண்ணுறாங்க எவ்ரி டூ இயர்ஸ் எவ்ரி ஒன் இயர் பண்ணிவிடுவாங்க இங்கேயும் ஐம்பது வயசுக்கு மேலே பிரஸ்ட் கேன்சர் வர சான்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால போய் ரெகுலராக மேமோகிராம் பண்ணுறது நல்லது எவ்வளவோ விஷயங்களுக்கு நம்ம வந்து நம்மளை இது பண்ணிக்கிறோம் அதே மாதிரி இது மகளிர் தினம் மகிழர்களுக்கு மட்டும் இல்லை அது ஆண்களுக்கும் தான் அவங்களும் அவங்க அம்மா அவங்க தங்கச்சி அவங்க பொண்டாட்டி எல்லாரையும் நல்லா பார்த்துக்கணும்னு நினச்சா அட்லீஸ்ட் ரெகுலராக வந்து எக்ஸாம் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது அப்புறம் வந்து ஒரு இயர் டூ இயர்லி ஒரு தடவை ஒரு மேமோகிராம் பண்ணுறது இதனால் ஒரு தப்பும் கிடையாது அதை போய் பண்ணலாம் இப்போ எவ்வளோ பேர் மாஸ்டர்கள் செக் பண்ணிக்கிறாங்க டயபெட்டிஸ் இருக்கான்னு பார்த்துக்கிறாங்க எல்லாம் அது மாதிரி இதனால் பண்ணுறதுனால நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க நம்மளுக்கு ட்ரீட் பண்ணிடுவாங்க ஆக்சுவலாக கண்டுபிடிச்சி ட்ரீட் பண்ணுறவங்க தான் அதிகமான வாழ்வாங்க அதனால் போய் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை போய் ஒரு மேமோகிராம் பண்ணிக்கிறதுல தப்பே கிடையாது கொஞ்சம் ஏர்லியராக டயக்னோஸ் பண்ணால் நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது ஸோ என்னென்னமோ கிஃப்டெல்லாம் கொடுக்குறாங்க தயவுசெய்து இந்த கிஃப்ட்டு வீட்டில் எல்லாருக்கும் கொடுங்க எவ்வரி டூ இயர்ஸ்க்கு ஒரு தடவை போய் எக்ஸாம் ஒரு 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 ஃபீமேல் டாக்டரை பார்த்து எக்ஸாம் பண்ணி ஒரு மேமோகிராம் பண்ணி நார்மலாக இருக்க பிரஸ்ட்டு அவங்கள்ட்ட கற்றுக்கங்க எப்படி எக்ஸாம் பண்ணுறது மாதிரி இதில் முக்கியமாக என்னென்னமோ அவேர்னஸ் இது வந்து எல்லாேருக்கும் இப்போ உங்களுக்கு மட்டும் இல்லை இப்போ எவ்வளோ பேர் இதை பார்த்துட்ருப்பீங்க உங்கள் அம்மாங்கெல்லாம் வந்து கட்டியிருந்தால் கூட உங்கள்கிட்ட வந்து சொல்ல போகிறது கிடையாது நீங்கள் போய் கேட்டாலும் வழியும் அவங்க சொல்ல மாட்டாங்க நான் வந்து ஒரு நாளைக்கு இப்படி பார்க்கும்போது நிறைய பேர் வந்து ஒரு எட்டு சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டருக்கெலாம் வராங்க அவங்களுக்கெலாம் ஒரு ஒன்றரை வருஷமாவது இருந்திருக்கும் இந்த கட்டி அதனால் தெளிவாக அதை கேளுங்க எல்லார்டையும் அவங்கள அட்லீஸ்ட் கூட்டிகிட்டு போங்க மேமுக்குறான் பண்ண சொல்லுங்கள் இல்லை அட்லீஸ்ட் டாக்டர் கிட்டே கூட போய் எக்ஸாம் பண்ண சொல்லுங்கள் இதில் ஒரு தப்பும் கிடையாது சார் எல்லாேருக்கும் மகிழத்தின வாழ்த்துக்கள் வந்து நீங்கள் நான் உங்களை வீட்டை ஒன்றையும் காப்பாற்றல நாட்டை காப்பாற்றுறீங்க குழந்தைங்களை காப்பாற்றுறீங்க புருஷனுங்களை காப்பாற்றுறீங்க ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வாழ்த்துக்கள் எல்லா நாளும் மகிழ்ச்சினு தான் இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் வாழ்த்துக்கள்